டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசி நிறுவனங்கள் தமது எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளன. எரிபொருட்களின் விலைகள் இன்று அதிகாலை 2 மணி முதல் அதிகரித்துள்ளன. அதன்படி ஒக்ரேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒக்ரேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 60 ரூபாவாலும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 75 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணங்கியமை தவறு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் எந்தவொரு இடைக்கால நடவடிக்கைகளிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்வாங்கப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன், அதேபோன்று ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணங்கியமை தவறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என பிரிட்டனை சேர்ந்த பிரபல ராஜதந்திரியான மார்க் மெலோச் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருந்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு தெரிந்து கொள்ளவிட்டால் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு பதிலாக ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகளுக்கு உதவுவதற்கான அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரித்தார். அவரது அப்பதிவை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டுமென்று நான் வலியுறுத்தினேன். எந்தவொரு இடைக்கால செயற்பாடுகளிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்வாங்கப்படக்கூடாது. ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் இதனை ஒரு நிபந்தனையாக முன்வைத்தமை சரியான விடயமாகும். அதேபோன்று ஊழல் மோசடிகள் நிறைந்த ஒரு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணங்கியமை தவறாகும் என அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. அமெரிக்க திரைசேரி திணைக்களம் மற்றும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இன்று இலங்கைக்கு வர உள்ளது. இக்குழுவினர் 29 தேதி வரை இலங்கையில் இருந்து பல்வேறு சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளனர். இத்தூதுக்குழுவில் ஆசியாவிற்கான பிரதி உதவி திரைசேரி செயலாளர் ராபர்ட் ஹாப்டோத் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான பிரதி உதவி இராஜாங்க செயலாளரான தூதுவர் ஹெல்லி ஹைடர்லிங் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். அவர்கள் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர். அனைவரும் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் உள்நுழைய வேண்டுமென அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையை எம்மிடம் தாருங்கள், தேர்தல் ஒன்றை நடாத்தி 6 ஒரு தீர்வினை நாம் ஏற்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். எமது கட்சி தொடர்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடையே ஒருவித சந்தேகம் காணப்படுகின்றது. அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எமது தலைமுறை கடந்த காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட இனவாதமே வடக்கில் பிரபாகரன் ஆயுதமேந்த காரணமானது. எமது குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பாரிய அழிவுகள் ஏற்பட்டது. இந்தியாவும் ஜப்பானும் ரஷ்யாவும் நமக்கு உதவும் என நாம் எதிர்பார்க்க முடியாது.
அவர்களென்று எமக்கு உதவி செய்யலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவையை எம்மிடம் தாருங்கள். நாம் தேர்தல் ஒன்றை நடாத்தி 6 மாதத்திற்குள் ஒரு தீர்வினை ஏற்படுத்துவோம். வடக்கில் பல அரசியல் கட்சிகள் உள்ளன. அவை பெரும்பாலும் இன்று பொதுவான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற நிலை காணப்படுகின்றது. நாம் அனைவரும் தேசிய அரசியல் நீரோட்டத்திலும் நுழைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போதே நாங்கள் அனைத்து வகையான இனவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்த்து செயற்பட முடியும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற பேதமின்றி நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். காணாமல் போனோர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். காணாமல் போனோரின் உறவுகள் எந்தளவு துயரம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். எனது சகோதரன் காணாமல் போயிருந்தார். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் உண்மையை தேடும் சபை ஒன்றை உருவாக்குமாறு நாம் கடந்த காலத்தில் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் அப்போது இருந்த அரசு அதனை ஏற்கவில்லை. மக்கள் தங்களுக்குரிய மொழியில் இங்கு தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க உரிமை காணப்பட வேண்டும். இந்த நாட்டில் பாரிய திருப்புமுனை ஏற்படுத்தப்பட வேண்டும் என அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஆகேதீஸ்வரன் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பினார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆகேதீஸ்வரன் எரிபொருள் வரிசையில் காத்திருந்து தனது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் பெற்றுக் கொண்டுள்ளார். சுகாதார சேவைகள் திணைக்களத்தினருக்கான பெட்ரோல் விநியோகம் நேற்று மாலை வடமராட்சி புலோலி பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விநியோகிக்கப்பட்டது. இதன்போது பல கிலோமீட்டர் வரை மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் வரிசையில் காத்திருந்தன. அந்த வரிசையில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேடீஸ்வரனும் காத்திருந்து தனது மோட்டார் சைக்கிளுக்கான பெட்ரோலை பெற்றுக் கொண்டார். இதில் தாதியர்கள், வைத்தியர்கள், சுகாதார பணிப்பாளர்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக் கொண்டிருந்த அதேவேளை அரச ஊழியர்கள் வரிசையை ஒழுங்கு குழப்பி ஒழுங்கின்றி போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. அதேவேளை நீண்ட வரிசையில் காத்திருந்த அரச உத்தியோகத்தர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் பெட்ரோல் விநியோகம் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் நிரப்ப முடியாது திரும்பிச் சென்றனர். இதன்போது பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் பருத்தித்துறை போலீசார் ஒழுங்குபடுத்தும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சே சீன தூதுவரை சந்தித்துள்ளார். முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ சீன தூதுவரை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் நெருக்கடி மிக்க இந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவுவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ சீனாவிற்கு தனது நன்றிகளை தெரிவித்தார். இதேவேளை இலங்கை மக்கள் மிகவும் பொறுமையாக இருப்பதாகவும் அதற்கு தனது பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் இலங்கையின் நெருக்கடி நிலை மிக விரைவில் வளமைக்கு திரும்பும் எனவும் சீன தூதுவர் நம்பிக்கை வெளியிட்டார். நாட்டில் ஜனநாயகம் ஏற்படுவதற்கு சுதந்திரம் மற்றும் வெளிப்படையான மக்கள் போராட்டமே சிறந்த வழி என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் நாட்டை மிக சோகமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற திட்டங்கள் மூலம் முழுநாடும் அகதிகளாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஜனநாயக சுதந்திரம் மற்றும் வெளிப்படையான மக்கள் போராட்டமே சிறந்த வழி. தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டின் உண்மை நிலவரத்தை உணர்ந்து மக்களுக்கு சாதகமான வகையில் தமது வேலை திட்டங்களை மாற்றியமைக்க நினைத்தாலும் அதுபோல எதுவும் நடக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கையேந்தும் நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். 2-3 ஆண்டுகள் என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். ராகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய சந்தர்ப்பத்தில் நாட்டிற்கு சகோதரத்துவமும் ஒத்துழைப்பும் அவசியமாகும். நாடு என்பது அரசியல் தலைவர்கள் அல்ல, மக்கள் ஆவர். மக்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு உதவி செய்வது பொய் வேலையாகும். ஏனெனில் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளங்களை வீணடிக்கும் செயல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. ஒரு தரப்பல்ல, பல தரப்பினர் இதில் தொடர்பு பட்டுள்ளனர். 7-8 பில்லியன் என்கின்ற பாரிய கையிருப்பு எவ்வாறு பூஜ்ஜியமானது? இலங்கை மத்திய வங்கியில் இருந்த தங்கம் எவ்வாறு காணாமல் போனது? ஏன் இவை பொறுப்பற்ற முறையில் வீணாக்கப்பட்டன என்பது தொடர்பில் எப்போதேனும் ஒரு நாளில் விசாரிக்கப்பட வேண்டும். அதுதான் மக்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள துன்பத்திற்கு ஒரு தீர்வாகும். இந்த பணத்தை வீணடித்தவர்கள் யாவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முட்டாள்தனமான தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார்?
மக்களை சௌபாக்கியத்தை நோக்கி கொண்டு செல்லத்தான் தலைவர் ஒருவருக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அந்த வாக்குறுதிதான் வழங்கப்பட்டது. எனவே 2-3 ஆண்டுகளில் நாட்டை முழுமையாக கையெழுந்தும் நிலைக்கு கொண்டு சென்றவர் யார் என்பது குறித்து முழுமையாக விசாரித்து அவர்களிடமிருந்து அவற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியுமாயின் மீளப்பெற வேண்டும் என பேராயர் கர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜைகள் வெளிநாட்டு நாணய வடிவில் 10,000 அமெரிக்க டாலரை மாத்திரமே வைத்திருக்க முடியும் என நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜைகள் வெளிநாட்டு நாணய வடிவில் 10,000 அமெரிக்க டாலரை மாத்திரமே வைத்திருக்க முடியும் எனவும் இது முன்னர் அனுமதிக்கப்பட்ட 15,000 அமெரிக்க டாலரில் இருந்து குறைக்கப்படுவதாகவும் நிதியமைச்சரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2017 ஆம் ஆண்டின் 12-ஆம் இலக்க அந்நிய செலாவணி சட்டத்தின் பிரிவு 8 படி வெளியிடப்பட்ட உத்தரவு கடந்த 16-ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. மக்களின் கைகளில் உள்ள வெளிநாட்டு நாணயங்களை முறையான வங்கி முறைக்குள் ஏற்கும் நோக்குடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு நாணயத்தாள்களை வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் 14 வேலை நாட்கள் மத்திய வங்கியால் பொது மன்னிப்பு காலம் வழங்கப்படுகின்றது. கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு தனிப்பட்ட வெளிநாட்டு நாணய கணக்கில் அல்லது வணிக வெளிநாட்டு நாணய கணக்கில் வைப்பு செய்ய அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தருக்கு விற்க கூறப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தின் முடிவில் அந்நிய செலாவணி சட்டத்தின் விதிகளின்படி உத்தரவை மீறி வெளிநாட்டு நாணயத்தை வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை ஆரம்பிக்க மத்திய வங்கிக்கு உரிமை உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலுக்கு பொதுமக்கள் ஏதேனும் உரிமம் பெற்ற வணிக வங்கி அல்லது தேசிய சேமிப்பு வங்கியை தொடர்பு கொள்ள முடியும். தமிழக நிவாரணப் பொருட்கள் உரிய வகையில் பங்கிடப்பட வேண்டுமென வலியுறுத்தி நுவரெலியா கொட்டகலை திம்புள்ள பகுதியில் மக்கள் கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமிழக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் உரிய வகையில் பகிரப்பட வேண்டுமென வலியுறுத்தி நுவரெலியா கொட்டகல திம்புள்ள பகுதியில் உள்ள 2 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கவனயீர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தோட்டப்பகுதியில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டுமென திம்புள்ள மேல் மற்றும் கீழ்பிரிவு தோட்டங்களில் வாழும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தினால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களில் பெருந்தோட்டப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அரிசி மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் திம்புள்ள பிரிவில் உள்ள ஏனைய 3 பிரிவுகளுக்கும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது. திம்புள்ள மேல் மற்றும் கீழ்பிரிவில் உள்ள மக்களுக்கு அரிசி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதுடன் நலன்புரி அதிகாரி அலுவலகம் ஊடாக விநியோகப் பணி இடம்பெற்றது. மேல்பிரிவில் 96 குடும்பங்களுக்கும் கீழ்பிரிவில் 367 குடும்பங்களுக்கும் அந்த பிரிவில் காணப்படுகின்ற நிலையில் மொத்தம் 400 குடும்பங்களுக்கு நிவாரணம் தேவை என்ற நிலையில் 225 குடும்பங்களே நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதுவும் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் மக்கள் குழப்பமடைந்தனர். நிவாரணம் பெருந்தோட்டப் பகுதிகளில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் ஏன் இவ்வாறு ஓரவஞ்சனை காட்டப்படுகின்றது என மக்கள் கேள்வி எழுப்பியதுடன் அனைவருக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தோட்டத்தில் வேலை செய்பவர்களும் நிவாரணம் வாங்க மறுத்தனர். இந்திய அரசாங்கம் கொடுத்த நிவாரணத்தில் பெட்டி கடையாக இருந்தாலும் ஒரு பார்சல் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் பால் மாவுலேருந்து அரிசியிலேருந்து எல்லா சாமானும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மலையத்துக்கு மட்டும் வந்து 10 கிலோ அரிசி மட்டும்தான் கிடைக்கிது. அதுவும் சரி வர தோட்ட தொழிலாளிக்கு கிடைக்கிறது இல்லை. வடக்கு கிழக்கு உட்பட ஏனைய பிரதேச சார் மறந்து உட்பட பால்மா அரிசி எல்லாமே கிடைக்கப்பட்டுச்சு. மலையக பகுதியில் சார் அரிசி மட்டும்தான் கொடுக்கப்படுது. அதுவும் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான், ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த அரிசி வழங்கப்படுது. மற்றபடி வேலை இல்லாத மக்களுக்கு இந்த அரிசி இல்லைன்னு சொல்லி எஸ்டேட் நிர்வாகத்துக்கூடாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா மக்களுக்கும் தான் இந்திய கவர்மெண்ட் வழங்கப்பட்ட இந்த நிவாரணம் ஒட்டுமொத்தமாக போய் சேர வேணும். இவ்வாறான நிலையில் முதற்கட்டமாகவே இந்த தேர்வு இடம்பெற்றதாகவும் 2-ஆம் கட்ட நிவாரணம் வந்ததும் அனைவருக்கும் வழங்கப்படும் எனவும் நிர்வாக தரப்பில் பதில் வழங்கப்பட்டது. மவுண்ட் ஓனர் தோட்டத்தில் 2 GN பிரிவு இருக்குது. ஒன்று வந்து மவுண்ட் ஓனர் 475Q, இன்னொன்று வந்து திம்புள்ளைக்கு 475P. 2 GN-க்குமே வேக்கர்ஸ் லிஸ்ட்டை முதல் தடவை முதல் கட்டமாக நமது கிராம உத்தியோகஸ்தர் ஊடாக கேட்டாங்க. அதில் வேக்கர்டு யூனிட்டை மட்டும்தான் நம்ம 700 கொடுத்துருந்தோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிறாங்க 1014 யூனிட் இருக்குது. ஆனால் 700 பேருக்கு தான் வந்துச்சு. இந்த 700 பேர் விட்டு அரிசி இங்கே இருக்கும்போது இதில் பழுதாகிரும்னு சொல்லிட்டு நம்ம முதல் கட்டமாக
தோட்ட தொழிலாளர்களுக்கு இதை முதல் கட்டமாக கொடுத்துட்டு இரண்டாவது கட்டமாக நம்ம தொழில் அற்றவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி தீர்மானம் ஒன்று எடுத்து தான் இதை முதல் கட்டமாக கொடுத்தோம். இதில் வந்து சில குளறுபடிகள் ஏற்பட்டுருச்சு. என்னன்னு கேட்டால் தொழில் அற்றவர்கள் வந்து இதை வேணாம்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி வேணான்னு சொல்லி இதை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இது தொடர்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைச்சோம். அந்த அதிகாரிகள் வந்து ஒரு கிழமைக்கு பிற்பாடு மிகுதியான அரிசியை நம்ம தருவதாக கூறினாங்க. அதுக்கு பிற்பாடு தொழிலற்றவர்களுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து முதல் கட்டமாக தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தீர்மானம் எடுத்தோம். அதில் இவர்கள் விரும்பாதனால இப்போ அந்த கொண்டு வந்த அரிசி அப்படியே இருக்கு. எரிபொருள் தாங்கிய கப்பல்களின் வருகையில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்களை எதிர்வரும் நாட்களில் எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அமைச்சர் காஞ்சிரம் விஜயசேகர் அறிவுறுத்தியுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இலங்கைக்கு வர இருந்த கப்பல் மீளவும் தாமதமாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்ததாக அமைச்சர் டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை காரணமாக எரிபொருள் தாங்கி வரும் கப்பல் நாட்டிற்கு வரும் சரியான திகதியை அறிவிக்க முடியாது. நாட்டுக்கு கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வர இருந்த பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பல்கள் ஒரு நாள் தாமதமாகி நாட்டை வந்தடையும் என இறக்குமதி நிறுவனத்தினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பையே நானும் கடந்த வியாழன் வெளியிட்டிருந்தேன். எனினும் குறித்த கப்பல்கள் நாட்டை வந்தடைவதற்கு மேலும் காலதாமதமாகும் என பின்னரே அறிவிக்கப்பட்டது. எனவே எரிபொருள் கப்பல் குறித்து முன்னர் வழங்கிய அறிவிப்பிற்காக மன்னிப்பு கோருகின்றேன். கப்பல்கள் வருகை தரும் புதிய திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுகாதார உத்தியோகத்தர்களுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சுகாதார சேவைகளுக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்காக 84 எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவற்றுக்கு தலா 6,600 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன வழங்கப்படுகின்றன. சுகாதார சேவையினருக்கு வழங்கப்படக்கூடிய எரிபொருளின் அளவு தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஊடாக உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். கடந்த வாரம் எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்த பின்னர் எரிபொருள் நெருக்கடிக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது கப்பல்கள் வரும் தினத்தை அறிவிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு நேற்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட மாநாடு தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருணகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. தனியார் விருந்தினர் விடுதியில் மாநாடு ஆரம்பமானது. சீரழிந்த தாயகத்தை கட்டி எழுப்புகின்ற தீர்வு எனும் தலைப்பில் இடம்பெற்ற மாநாட்டில் மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய, யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர், இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சிவி கே சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் தலைவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த மகாநாட்டினுடைய பிரதான தொனி பொருளாக இருப்பது சீரழிந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற தீர்வு என்கின்றதுதான் எங்களுடைய தொனிப்பொருள். சீரழிந்து குறைக்கெடுக்கின்ற எமது தாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை ஹவா எங்கள் அனைவருக்கும் ஏற்படும். இன்றைக்கு பெட்ரோலுக்கான வரிசை, டீசலுக்கான வரிசை, கேஸ் இல்லாத பிரச்சனை, பால்மா இல்லாத பிரச்சனை, அரிசிக்கான தட்டுப்பாடு, இவ்வாறு வரிசைகளாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த வரிசை யுகத்தின் எதிர்வரும் காலங்களில் மரணத்திற்கான வரிசையும் வந்துவிடுமா என்கின்ற பிரச்சனையும் கூட இருக்கிறது. நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உண்மை, தமிழ் மக்களுக்கு பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல அரசியல் ரீதியான பிரச்சனையும் இருக்கின்றது. அரசியல் ரீதியாகவும் நாங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றோம். எங்களுடைய மாணவிகள், எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். எங்களுடைய இளைஞர்களுக்கு நாட்டை விட்டு எப்படியடா ஓடுவது என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தின் போதைப் பொருளுக்கு நாசமாகி கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை. மறுபுறத்தின் பெண்கள் தலைமையினாளர்கள் குடும்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கின்ற நிலைமை. அதே போன்று விதவை பெண்களுடைய வேதனை மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்ற நிலைமையே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்தினுடைய வாழ்க்கையாக
அதனால் இந்த வாழ்க்கையில் இருந்து மீள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் தன்மானம் உள்ள தமிழனாக எழ வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பு செங்கலடி எரிபொருள் நிலையத்தில் வீதியை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கை இடைநடுவில் நிறுத்தப்பட்டதால் வீதிக்கு இறங்கி எரிபொருள் பெற வந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த சம்பவம் செங்கலடியில் இடம்பெற்றது. காலை முதல் செங்கலடி எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் வழங்கப்பட்ட நிலையில் மாலை 5:30 மணி அளவில் எரிபொருள் தீர்ந்துவிட்டது என கோரி எரிபொருள் வழங்கல் நிறுத்தப்பட்டமையினால் பல மணித்தியாலங்களாக காத்திருந்த மக்கள் ஆத்திரமடைந்து பிரதான வீதிக்கு இறங்கி வாகனங்களை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை வீதியை மறைத்த நபர் ஒருவரை போலீசார் தூக்கிச் சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட வேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த நபரை விடுவிக்கும்படி கூறினர். இதே நேரம் சம்பவ இடத்திற்கு வருகிறந்த ஈராவூர் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரியின் ஆலோசனைப்படி அவர் விடுவிக்கப்பட்டார். போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அமைய செங்கலடி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் அளவையும் பார்த்து எரிபொருள் இல்லை என்றதும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் விநியோகத்தின் போது குழப்ப நிலை ஏற்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் விநியோகத்தின் போது ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. மண்ணெண்ணெய் கிடைக்கும் என நீண்ட வரிசையில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என பலரும் காத்திருந்ததுடன் மீனவர்களும் பிரதிர் வரிசையில் காத்திருந்தனர். காலை 9:30 மணி அளவில் காத்திருந்த மக்களுக்கு 1 லிட்டர் அளவே வழங்கப்படும் என அறிவித்தல் வழங்கி விநியோகம் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட வேளை காத்திருந்த மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். தங்களது தேவையை பூர்த்தி செய்ய வழங்கப்படும் மண்ணெண்ணெயின் அளவு போதாது, 5 லிட்டர் அளவே தேவை என்று தெரிவித்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் பெற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து தமது எதிர்ப்பினை மக்கள் வெளிப்படுத்தினர். இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டு குழப்ப நிலை ஏற்பட்டது. வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு சென்று நிலைய பொறுப்பதிகாரி வசந்த் பண்டாரவிடம் பொதுமக்கள் தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்தனர். நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டவர் சம்பவ இடத்திற்கு சென்று மக்களது கோரிக்கை தொடர்பாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளருடன் கலந்துரையாடிய பின்னர் பொதுமக்களுக்கு 4 லிட்டர் மண்ணெண்ணையும் மீனவர்களுக்கு 15 லிட்டர் அளவு மண்ணெண்ணையும் வழங்கப்பட்டது. ஒரு ஆவர் பிடிச்சிருக்கு போட்டுக்காரர் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போட்டுக்காரர் வரணும்னா மத்தம் எங்க போறது? இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.